இனி இவர்களே, நாம் ஆண்டின் புது காலம் 11வது ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளினுடைய 2வது வாசகம் புனித பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய 2 திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. பவுலடிகளார் ஒரு முக்கியமான ஒரு பகுதியை மேற்கொள்வட்டு காட்டுகிறார். நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்வோம். இனி இவர்களே, நம்பிக்கை இல்லாமல் ஒரு மனிதருடைய வாழ்க்கை நகர்வதில்லை என்று தெரிந்தாலும் பெரும்பாலும் நாம் காண்பதை தான் நம்புவோம். கண்ணால் காண்பது போய், காதால் கேட்பது போய், தீர விசாரிப்பது மெய் என்றெல்லாம் சொன்னாலும் பல நேரங்களில் தீர விசாரிப்பதற்கும் நாம் தயாராக இல்லை. பார்க்கிற காரியம் சரியாக தோன்றுகிறதா நாம் செய்கிறோம். பார்க்கிற மனிதர்கள் நம்பக்கூடிய அளவிற்கு இருக்கிறார்களா நம்புகிறோம். அவர் யார், இவர் யார் என்றெல்லாம் சோதித்து பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனால் பவுலடிகளார் சொல்கிறார், நாம் காண்பவற்றில் அல்ல, காணாதவற்றில், அதாவது நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்கிறோம் என்கிறார். இதை புரிந்து கொள்வதற்கு தான் இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் நமக்கு ஒரு படிப்பினையை கொடுக்கிறது. முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், காணக்கூடிய விதத்தில் ஒரு கொழுந்தினால் ஒன்றும் செய்துவிட முடியாது. ஆனால் ஒன்றும் செய்துவிட முடியாத நிலையில் இருக்கிற ஒரு கொழுந்தை பிரிந்து ஆண்டவர் நாம் சிந்தித்து கூட பார்க்க முடியாத ஒரு பெரும் மரத்தை வளர்த்துட்டிருக்கிறார். கண்ணால் கண்டோம் என்றால் அது நம்புவதற்கு ஏற்ற ஒன்று அல்ல. ஆனால் ஆண்டவரால் அது செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு அது பெரிய காரியம் அல்ல. எனவேதான் அன்னை மரியாவை கபிரில் வானதூதர் சந்திக்கிற பொழுது அவர் சொல்கிறார், கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றால் நாம் அதை கண்ணால் பார்த்து முடிவுக்கு வர முடியாது. நமது நம்பிக்கையினால்தான் அப்படி ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும். ஆண்டவர் நினைத்தால் எதையும் அவரால் செய்ய முடியும் என்பது பார்த்து வருகிற ஒரு காரியம் அல்ல, நாம் நம்புவதனால் விளைகிற ஒன்று. இதற்கு வலு சேர்க்கிற விதமாக இன்றைய நற்செய்தி வாசகம் அமைகிறது. நற்செய்தி வாசகத்திலே 2 உபமைகளை கடவுள் சொல்கிறார். அதில் முதல் உபமை மிகச் சிறப்பான ஒன்றாக அமைகிறது, தானாக வளர்கிற விதை. இனியவர்களே, நாம் அனைவரும் செடி ஏதாவது வளர்த்திருப்போம், விவசாயம் பார்த்துருப்போம், நெல் பயிரை விதைத்திருப்போம். நெல்லாவது நம்ம கண்ணுக்கு தெரியும், கலனி ரெடி பண்ணி சரி பண்ணி நம்ம ஒரு இடத்த வச்சு நினைச்சுவோம். ஒரு மூட நெல்லை தண்ணியில் ஊற வச்சு அடுத்த நாள் எடுத்து நினைச்சுவோம், அந்த கலனி மேலே தூவிட்டு வருவோம். நாம் தூவிட்டு வருகிற பொழுது அந்த நெல் எப்படி முளைக்கிறது என்பதை நாம் தினந்தோறும் போய் பார்க்க முடியும். ஏன்னா அந்த மண்ணுக்கு மேலே தான் என்ன கிடக்கும், நெல் கிடக்கும். மண்ணுக்கு மேலே இருக்கிற நெல்லை பார்க்கிற பொழுது அது முளை விடுகிறது, அது வளர்கிறது என்பதை நம்மால் பார்த்து விட முடியும். ஆனால் முதல் வாசகத்திலே, முதல் உவமையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, விதைக்கிறவர் அவர் அந்த விதையை ஊன்றுகிறார். ஊன்றுகிறார்னா அது எங்கே போயிடுது, மண்ணுக்கு உள்ள பேர். கண்ணால் காணக்கூடிய விதத்தில் நம்மால் வளர்ச்சியை பார்த்து விட முடியாது. ஒரு நெல் எப்படி வளர்ந்து வர்றதுங்கிறத பார்க்கறது மாதிரி நீங்கள் ஊன்றிய விதையை உங்களால் கண்டுகொள்ள முடியாது. ஆனால் அவர் உட்காந்து தினமும் நோண்டி பார்க்கறது இல்லை, இன்னைக்கு முளைச்சிருக்கா முளைக்கலையா அப்படின்னு அவர் யோசிக்கிறது இல்லை. ஏனென்றால் அவர் நட்ட விதை நல்ல விதை என்பது அவருக்கு தெரியும். நான் நட்ட இந்த விதை நல்ல விதை என்பதனால் அது முளைக்கும் என்ற நம்பிக்கையில் அவர் உறங்கி விடுகிறார். முதல் உவமை அப்படித்தான் சொல்கிறது, விதைக்கிறவர் சென்று தனது விதையை ஊன்றுகிறார். அதற்கு பிற்பாடு அவர் அதை குறித்து கவலைப்படவில்லை, அது முளைக்கிறது, வளர்கிறது, பலன் தரக்கூடிய நிலையில் இருக்கிறது. இப்பொழுது அவர் அறிவாளோடு அறுவடைக்கு செல்கிறார். இனியவர்களே, தான் விதைத்த விதை முளைக்கும் என்கிற நம்பிக்கை அவருக்கு இல்லாமல் போயிருந்தால், அறுவடை காணாமல் இவ்வளவு நாள் ஆகிவிட்டது என்று அறுவடைக்கு தயாராக இருக்கும் என்கிற நம்பிக்கையில் அவர் நிச்சயமாக அறிவால் எடுத்துக்கொண்டு போயிருக்க மாட்டார். மாறாக என்ன செய்திருப்பார், நான் ஒரு விதையை ஊனுனேன், அது முளைச்சிருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வான்னு சொல்லி இன்னொரு ஆள் அனுப்பியிருப்பார். இன்னொரு ஆள் அனுப்பாம தான் ஊன்றிவிட்டு அறுவடை காலம் வரையும் எதுவும் செய்யாமல் சென்று பார்க்காமல் ஒருவர் அறிவாளை எடுத்து சென்று அதை அறுப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்றால், அவர் காண்பவற்றின் மீது
தனது நம்பிக்கையை வைக்கவில்லை, நம்பிக்கை மீது தன்னுடைய வாழ்க்கையை வைக்கிறான். இனியவர்களே, ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறதும் இந்த காரியம்தான். நீங்கள் பார்ப்பதனால் அல்ல, நம்பிக்கையினால் வாழ்வடைவீர்கள். நீதியானார் தம்முடைய நம்பிக்கையினால் வாழ்வடைவார் என்கிறது விபுலியம். தோமையாரிடம் ஆண்டவர் காட்சி கொடுக்கப்படுது, என்ன சொல்கிறார்? தோமையை நீ கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்று. அப்படி என்றால் காணாமலே நம்புதல் என்பது பார்ப்பதல்ல, பார்க்காத ஒரு நம்பிக்கை. நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஒருவரால் வாழ முடியும். நம்பிக்கை என்றால் என்ன? எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 11:1 இறைவார்த்தை சொல்கிறது, நம்பிக்கை என்பது காணாத ஒன்றின் மீது வைப்பது. காணாத ஒன்றை நான் நம்புவதால் என்னுடைய நம்பிக்கை நிமித்தமாக காணாத பொருளை நான் பார்க்கிறேன். ஆண்டவரை நாம் நம்புகிறோம், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை எல்லாம் செய்வார் என்று நம்புகிற மனிதர்கள் நிச்சயமாக தங்களுடைய நம்பிக்கையினால் அதை பெற்றுக் கொள்வார். அதைத்தான் இன்றைய நாளில் பவுலடிகளால் முன்னிறுத்துகிறார். நாம் பார்ப்பவற்றில் அல்ல, நம்பிக்கையால் வாழ்வடைகிறோம். இனியவர்களே, நம்முடைய குருசுமலை தாய், நம்முடைய அன்னை மரியா இதற்கு மிகச்சிறந்த உதாரணம். உலகம் இதுவரை ஒரு கணவன் மனைவியும் இணைந்துதான் குழந்தை பெற்று பார்த்திருக்கிறது. திருமணம் முடித்த பெண்கள் மட்டும்தான் திருமணம் செய்த குழந்தை பெற்றெடுப்பதை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அன்னை மரியாவிடம் சொல்லப்பட்ட தகவல் என்ன? நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய், எனக்கு திருமணம் ஆகவில்லையே, கவலைப்பட வேண்டாம், தூயாவின் மீது வரும். இனியவர்களை, திருச்சபையின் தொடக்க காலத்தில் கூட தூயாவியார் யார் என்கிற தெளிவான புரிதல் கிடைக்கவில்லை. கொஞ்ச காலம் கழித்து தான் அவர்களாலும் உறுதி செய்ய முடிந்தது. மூன்று கடவுள்கள் இருக்கிறார்கள், சரி, மூன்று மனிதர்கள் ஒரே கடவுள் என்கிற புரிதலை எல்லாம் பிற்காலத்தில் தான் பெற்றுக்கொண்டார்கள். அன்னை மரியாவின் காலத்தில் அந்த புரிதல் இருந்திருக்குமா? தெரியவில்லை. ஆனால் கப்ரியல் வானதுதான் அன்னை மரியாவுக்கு சொல்கிற வார்த்தை என்ன? உனக்கு திருமணம் முடியவில்லை என்பதை குறித்து கவலைப்பட வேண்டாம், உனக்கு பிறக்க போகும் குழந்தை தூயது, ஏனென்றால் தூய ஆவின் மீது வரும், உன்னத கடவுளுடைய வல்லமை மீது நிழலிடும் என்று சொல்லப்படும். அப்போ அவர்கள் அது குறித்து ஒரு தெளிவு இல்லை. எந்த மனிதரை குறித்தும் நம்பிக்கை குறிப்பிடவில்லை, மாறாக தூயாவை குறித்து சொல்கிறார். ஆனால் காண முடியாத ஒரு சூழ்நிலை. எலிசபெத்து கருவுற்று இருக்கிறார், கருவுறை இயலாத அவருக்கு இது 6வது மாதம், இது கண்ணால் காணக்கூடியது தானே என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் எலிசபெத் அம்மாவை அன்னை மரியா சந்தித்திருந்தாரா? தெரியவில்லை. குறிப்பாக ஒரு 6 மாதமாக நிச்சயமாக பார்த்திருக்க மாட்டார். எனவே தான் 6 மாதமாக அவர் கருத்தரித்திருக்கிறார் என்ற செய்தியை வானந்தது சொல்லி அவர் தெரிந்து கொள்கிறார். அப்படி என்றால் அந்த சாட்சியத்தையும் கூட அன்னை மரியாள் நம் கண்ணால் காண முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அன்னை மரியா அதை நம்பினார், நம்முடைய தாய் மரியா அதை நம்பினார். அவர் நீ கண்ணால் காட்டுக்கு எனக்கூடிய என்ன சொல்றது சான்றுகள் வை நான் நம்புகிறேன் என்று சொல்லவில்லை. சொல்லப்பட்ட செய்திகளை ஆண்டவருடைய தூதர் சொன்னார், எனவே அது உண்மை என்று அவர் நம்பினார். கருவுறை இயலாத சூழ்நிலையில் இருக்கிற எலிசபெத் கருவுற்று இருப்பார், ஏனென்றால் சொன்னது ஆண்டவருடைய தூதர் என்று நம்பியதால் தான் எலிசபெத்திற்கு காண்பதற்காக அன்னை மரியாள் விரைந்து சென்று அவருக்கு உதவி செய்ய செல்கிறார். ஒருவேளை அன்னை மரியா நம்பாமல் இருந்திருப்பார் என்றால் எலிசபெத்திற்கு உதவி செய்ய சென்றிருந்திருக்க மாட்டார். அப்படி என்றால் அன்னை மரியா தன்னுடைய தாய் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்கிறார்? காண்பவற்றில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்கிறார். இன்று இறைவனுக்கு தாயாக இருக்கிறார், அனைத்து மக்களுக்கும் தாயாக இருக்கிறார். யாரெல்லாம் தேடி செல்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நலம் கொடுக்கக்கூடிய தாயாக இருக்கிறார். இனி இவர்களே, நம்முடைய தாய் மரியா நமக்கு மிகச்சிறந்த ஒரு சான்று பகிர்கிறார். நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையினால் வாழுங்கள், காண்பவற்றை கொண்டு வாழாதீர்கள். கண் உங்களை ஏமாற்றலாம், அறிவு உங்களை ஏமாற்றலாம், நீங்கள் செவி கொடுத்து கேட்கிற செய்திகள் உங்களை ஏமாற்றலாம், சூழல் இருக்க மனிதர்கள் உங்களை ஏமாற்றலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் உங்களை ஏமாற்றாது. எனவே நீங்கள் கண்ணால் காண்பவற்றை அல்ல, நம்பிக்கையினால் வாழ முயற்சி செய்யுங்கள் என்கிற பாடத்தை புனித பவுலோடு சேர்ந்து நம்முடைய தாய் மரியாவும் இன்று நாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். காண்பவற்றில் அல்ல, நம்பிக்கையின் மூலமாக வாழ முயற்சி செய்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.